தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்த ஷார்க்க நான் பொன்மலை சந்தையில வாங்கினேன். என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் ஷார்க்க வாங்க ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதுல இருக்க மைனஸ்லாம் என்னென்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் வீடியோ பண்றப்ப ஏதாச்சும் வந்து டிஸ்பிளே காட்ட வேண்டியது இருக்கும், அதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சரி, இது ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பக்கத்துல வந்து காமிச்சிடுறேன். இது பைக்ல கொண்டு வரதுக்குள்ள போது போதும்னு ஆயிருச்சு, ரொம்ப நவுந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அன்பேக் பண்ணிடலாம். ரப்பர் பேண்டு கையிலே அடிச்சிச்சு, நல்லா பெரிய ரப்பர் பேண்டு. கீழே ஒரு வாளி வச்சுருக்கேன், இந்த நெட்டில் பிடிக்கலாம். திருப்பி நெட்டுக்குள்ளே பெருசு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்துச்சு, சின்னது வந்து 20 ருபீஸ் போட்டுக்கிட்டாங்க. ஷார்க்குக்கு இந்த மாதிரி நெட்டு மாதிரியோ இல்லைனா கேப்போ ஏதாச்சும் கண்டிப்பாக போட்டிருக்கணும், ஏன்னா அது ரொம்ப வெளியே குதிக்க ட்ரை பண்ணுற ஒரு மீன். நிறைய பேர் கூச்சி இறந்து போயிருக்கு. வேறு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா வச்சுருக்கேன், ஒரு பேர் பீட்டா. இது வந்து ஒரு ப்ளூ கலர் பீட்டா, ரெண்டு பேருக்கு. இது வந்து எனக்கு கிடையாது, இதை நான் அன்பேக் கூட பண்ண போகிறது கிடையாது, உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தர் வாங்கினது அது. இது வந்து எனக்காக வாங்கினது, இது ஒரு கௌரா பேர், நல்ல பெரிய சைஸ் கௌரா தான். ப்ரீடிங்காக வாங்கினேன், பட் ரெண்டுமே மெயிலாக பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பேக் பண்ணும்போது ஒரு மீன் வெளில கூச்சிருச்சு, அந்த மீனுக்கு வேலை வேறு ஒரு மீன் பிடிச்சி போட்டாங்க. அப்போ மிஸ்டேக்காக ரெண்டுமே வந்து மெயில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தாலே அப்படி தான் தெரியுது, எல்லாத்தோட டெய்லும் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே மெயிலாக போச்சு, ப்ரீட் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் டைம் பொன்மலை சந்தை போகும்போது ஃபீமேல் வாங்கிட்டு வந்து ப்ரீட் பண்ணலாம், அது வரைக்கும் இதை பத்திரமா வச்சுருக்கணும். இது பேர் வந்து 50 ருபீஸ் வந்துச்சு, 50 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். டிராஃப்ட் கவரா போல் கவரெலாம் பார்த்தேன், பட் அது ரொம்ப சின்னதாக இருக்குது, மெயில் ஃபீமேலே கன்ஃபார்ம் பண்ண முடியல. சரி, முதல்ல இதோட ப்ரைஸ் என்ன, இது வரைக்கும் வளர்த்தது இல்லை, ப்ரைஸ் வரும். ஒரு கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அடைச்சி கொடுத்துருவேன், ஏன்னா அதனால் அப்போதைக்கு வளர்க்க முடியுதுன்ட்டு ஆல்ரெடி பீட்டாஸ் நிறையா இருந்துச்சு. இந்த வாட்டி இதை கன்ஃபார்ம் ப்ரீட் பண்ணி வளர்த்து பார்க்கலாங்கிற ஐடியாவில் தான் எடுத்தேன். கடைசியில் ரெண்டுமே மெயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பொன்மலை சந்தை போகும்போது ஃபீமேல் எடுத்து ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம டிராஃப்ட் கௌரா, ஃபயர் கௌரா அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது, அந்த வெரைட்டிலாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஃபுட்டெல்லாம் வாங்கினேன். சாம்பியனில் வந்து ஃபேன்சி கப்பின்னு ஒரு ஃபுட்டு, பட் இது ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க, அடல்ட்டுக்கு மட்டும் தான் ஃபீட் பண்ண முடியும் மாட்டுக்கு. அப்புறம் ஜெனி லெவனோடது, இது ஆல்ரெடி நான் பீட்டாஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன், பீட்டா டயட்னு சொல்லிட்டு. குட்டி குட்டி பேலட்டாக இருக்கும், நீங்கள் ஃப்ரைஸ் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஆர்டிமியாவோ இல்லை லைவோ வந்து வீட்டில் இருக்கவங்களை ஃபீட் பண்ண சொன்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த டைமில் இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இந்த ஃபுட்டு வந்து 40 ரூபா வந்துச்சு ஜெனி லெவனு, இது வந்து 25 ரூபா வந்துச்சு சாம்பியனு. அந்த ரெண்டு ஃபுட்டு வந்து நான் பொன்மலை சந்தையில் வாங்கினேன், இது ரெண்டும் கொளத்தூரில் வாங்கினது. மைக்ரோ பலட் வேறு ஒரு ப்ராண்ட் நான் போட்டுட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது, இது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இது ரெண்டுமே நான் புதுசாக இது வரைக்கும் இதை நான் ட்ரை பண்ணது கிடையாது, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வாங்கினதான். ஒன்று வந்து டயோட மைக்ரோ பலட், இது நல்லா இருக்குது, பீட்டாஸ்க்கே கொடுக்கலாம், கபீஸ்க்கும் கொடுக்க முடியும். இது வந்து டயோ பைட்ஸ், டயோ பைட்ஸ் வந்து டிஸ்கஸ் ஃபிஷ் அடல்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் மாட்டுக்கு, ஃப்ரைஸுக்கு கொடுக்குற சைஸில் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே, அது ரெண்டையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிஃப்ட்வுட்டு, இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், இது சிலருக்கு விலை அதிகமாக தெரியலாம், பட் எனக்கு இந்த ஷேப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன். ட்ரிஃப்ட்வுட்லாம் இங்கே கிடைக்கிறதே ரொம்ப கம்மி தான், அதனால் கிடைக்கும் போதே வாங்கிக்கலாம் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா மோட்டர், தண்ணி இந்த பக்கம் இழுத்து இதில் வந்து வெளில விடும். இது நார்மல் டியூப்பு சைஸ் இல்லை, நார்மல் டியூப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, இதுக்குன்னு தனியாக நம்ம டியூப் வாங்க வேண்டியது இருக்குது, அதுவும் போய் நான் பார்த்து வாங்கணும். நான் வாங்கும்போது இந்த பக்கமும் டியூப் இருக்குதுன்னு நினச்சி வாங்கிட்டேன், பட் அந்த மாதிரி இல்லை. பட் இதாவது ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு பீட்டா டேங்க்கில் வந்து அடியில் அழுக்க மட்டும் க்ளீன் பண்ணணுன்னா அதுக்குன்னே ஒன்று செய்யணுன்னா இதை வச்சு செஞ்சு நம்ம க்ளீன் பண்ண முடியும். அது மாதிரி இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாங்கிற ஐடியா, இல்லைனா ஒரு மினி டேங்க்கில் ஒரு ஃபில்ட்ரேஷனோட வைக்கணும் அப்படிங்கிறப்ப இதை வச்சு எதுவும் செய்யலாம். இது நான் ரெண்டு வாங்கியிருக்கேன், ஒன்று வந்து 60 ருபீஸ், ரெண்டு வாங்கினதுனால 120 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இந்த டேங்க்கை அன்பேக் பண்ணுறதை நான் என்னோடய பீட்டா சேனலில் போடுறேன், அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன், ஷார்ட்ஸாக தான் போட போகிறேன், ஒரு நிமிஷம் வீடியோ தான் அது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய். வீட்டுக்கு வந்த ரெண்டாவது நாளே இருந்துருச்சு, நான் இன்னும் அதை வச்சு வீடியோ கூட பண்ணல. நெக்ஸ்ட் டைம் பெரிய மீன் வாங்குகிறோம் அப்படின்னாலே அது எந்த இடத்துல வச்சுருந்தாங்க, எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டு தான் வாங்கணும்.